அதில் இப்போ சட்டையை கொண்டு வர்றான்னு கேட்டால், முத்தலாக்கு சட்ட விரோதம், அதை ஒருவன் செய்துவிட்டால் அவனுக்கு 3 வருஷம் தண்டனை, 3 வருஷம் தண்டனை. அதுக்கப்புறம் அவன் 3 வருஷ காலத்துக்கு அவன் மனைவிக்கு ஜீவன் அம்சம் கொடுக்கணும், வந்த பிறகு கொடுக்கணும் விவாகரம் செஞ்சுட்டு அப்படின்னு சொல்லி ஒரு சட்டத்தை கொண்டு வந்துருக்கிறான். நான் என்ன கேட்குறேன், உனக்கு கோர்ட் என்ன சொன்னிச்சு, உனக்கு கோர்ட்டு போட்ட உத்தரவு என்ன? முத்தலாக்கு செல்லாதுன்னு சட்டம் ஏற்ற சொல்லியிருக்கிறான். இவன் இயற்றின சட்டம் என்ன? செல்லும் ஏற்றினான். இப்போ முத்தலாக்கு செல்லுங்கிறியா செல்லாதுங்கிறியா? செல்லாது என்ன சொன்னால், செல்லாத ஒன்று கேட்ட தண்டனை முத்தலாக்கு தான் நிகழலையே. முத்தலாக்கு செல்லாது ஒருத்த முத்தலாக்குன்ட்டான், செல்லாது போ அதில் போ சேர்ந்துருந்தீங்கன்னு சொல்ல வேண்டியதானே. செல்லாதுன்னு சொன்னால் இவனுக்கு எதுக்கு தண்டனை? செய்யாத குற்றத்துக்கு எப்படி தண்டனை? அப்போ செல்லும் என்று சொன்னால் நீ கோர்ட்டு உத்தரவு மீறிய. எவ்வளோ மண்டை காஞ்சி போயிருக்காங்க தொடங்குதா உங்களுக்கு? களிமண் இருக்குது அம்புட்டு போயிருக்கும். நாடாளுமன்றத்தில் அத்தனை பேருக்கும் இந்த பாஜக கூட்டம் அம்புட்டு போயிருக்குமே, மூளைக்கு பதிலாக அல்ல களிமண்ணை வைத்திருந்தால் மட்டும்தான் இப்படி ஒரு சட்டத்தை போடுவான். ஏன் நீ கோர்ட்டு சொன்னபடி நீ செய்கிறாங்க, என்ன செய்யணும்? யாராவது முத்தலாக்கி விட்டால் செல்லாதுன்னு சொல்லு, அது ஓகே. அல்ல அது ஒரு தலாக்காக எடுத்துக்கொள்ளும்னு சொல்லு, அது ஓகே. முத்தலாக்கி விட்டால் தலாக்கு நிகழவில்லை, நீ பொண்டாடி தான் நீ புருஷன் தான் சொல்கிறா, அது சரி. சுப்ரீம் கோர்ட்டு தீர்ப்பை நீ ஏற்றுக்கிட்டே நடத்தும். அல்லது என்ன செய்யணும், முத்தலாக்கி சிலாத்தில் கிடையாது, நீ 3 சொன்னால் 1 தான், ஒரு தலாக்கு நிகழ்ந்து அதை சொல்லு. நீ என்ன சொல்கிற, முத்தலாக்கு சட்ட விரோதம், அது வெளிப்படையான குற்றம், வெளிப்படையான குற்றம் சொன்னால் போலீஸ் கைது பண்ணலாம், அப்படியான குற்றம் என்று சொல்லிவிட்டு 3 ஆண்டுகளுக்கு ஜெயிலு, அதுக்கு ஜாமீன் கிடையாது. கோர்ட்டில் கொண்டு போய் ஜாமீன் கொடுப்பான்ல, அது நான் அவைலபிள் செக்ஷனில் சேர்த்துருக்குறாங்க. ஜாமீன் கிடையாது நடத்தமில்ல, முதல்ல ஆரம்ப கட்டத்தில் தரமாட்டாங்க, ஒரு 4 பேர் தருவாங்க, மாஜிஸ்ட்ரேட் தரவங்களும் தரமாட்டாங்க. அப்போ நான் அவைலபிள் போட்டு என்ன செஞ்சிருக்கா, இப்படி சட்டம் கொண்டு வந்துருக்கான். இப்போ நம்ம என்ன கேட்குறோம்னா, முத்தலாக்கு மூலமாக என்ன சொல்கிற, மொத்தமாக முடிச்சிடுறாங்க, அதான் உன் டாப்பிக்கு. அப்போ ஓந்தலாக்கு என்ன, ஓந்தலாக்கு என்ன சொல்லு. அடே நீங்கள் நாட்டில் கொடுக்குற தலாக்கு எந்த வகையை சேர்ந்தது? முத்தலாக்கு சேர்ந்தா ஒரு தலாக்கு சேர்ந்த சொல்லு. முத்தலாக்கு சென்றால் எப்படி டோட்டலாக முறிந்து விடுமோ அப்படி தானே நீ விவாகரத்து பண்ணுற கோர்ட்டில், அவனுக்கு என்ன தண்டனை? நாங்கள் முத்தலாக்கு இல்லைன்னு சொல்கிறோம், எங்கள் மார்க்கத்தில் சிறந்த சட்டம் இருக்குது. ஒரு பேச்சுக்கு முத்தலாக்கு என்றால் டோட்டல் குளோஸ், உன் விவாகரத்து டோட்டல் குளோஸ் தானே. அப்போ இந்துக்கள் தங்கள் மனைவிகளை முத்தலாக்கு சொல்லலாம், அந்த வார்த்தையை சொல்ல மாட்டாங்க, டோட்டல் வெட்டி விட்டுறலாம், தண்டனை இல்லை, கோர்ட் இல்லை, ஜெயில் இல்லை. இந்து பெண்களுக்கு முஸ்லீம் பெண்களை பாதுகாக்க வந்து விட்டாங்க, இந்து பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, இப்போ அம்போன்னு விட்டாங்க, இந்துத்துவா இந்துத்துவான்னு சொல்லிவிட்டு கடைசியில் இந்து வாயில் மண்டலி போட்டு விட்டாங்க. என்னாச்சு, இந்து பெண்களை எல்லாம் உங்கள் புருஷமாரோ முத்தலாக்கு வெட்டி விடலாம், நீங்கள் தன்னோட நில்லுங்க. முஸ்லீம் பெண்களை வெட்டி விட்டா அவனுக்கு ஜெயிலில் போடுவோம், எப்படி மாத்திரம் பாருங்க, மூளை ஒளிவு நிற்கிற மாதிரி. அவன் நோக்கம் நம்மளை கருவ இருக்கிறது, அவன் கருவறுப்பது இந்து பெண்களை. இப்போ அவன் யார் கருவறுக்கிறான்? இந்து பெண்களுக்கு அணி. நான் கேட்பது என்னென்னு கேட்டால், முத்தலாக்கு வார்த்தை விட்டுருடா, முத்தலாக்குக்கும் ஒரு தலாக்கு என்ன டிஃப்ரெண்ட் என்ன? ஒரு தலாக்கு என்றால் சேர்ந்து கொள்ளலாம், சரி, முத்தலாக்குன்னா நீ சேர முடியாது. அப்போ உன் விவாகரத்து எதில் சேரும் சொல்லு. நீதிமன்ற விவாகரத்து பண்ணிவிட்டு 3 மாதம் கழிச்சு இன்னொரு வாங்கனு சொல்லுவானா, 2 வருஷம் கழிச்சு கல்யாணம் பண்ணிட்டு வாங்கன்னு சொல்லுவானா? நீங்கள் தானே விட்டு விடுறீங்க. எதை முஸ்லீமுக்கு கூடாது என்று நீ சொல்கிறாயோ அதை முஸ்லீம் அல்லாதவர்கள் கூடும் சொல்றாயே. இவ்வளவுக்கு கிறுக்கன் எந்த நாட்டில் இருப்பானா? சட்ட வல்லுநர்களெல்லாம் கேட்க மாட்டீங்களா? உலக நாடுகள்லாம் இதை படிப்பான காரி துப்பமான சிரிக்க மாட்டான், லூசுகள் தான் இருக்காங்களா, எவன் ஆட்சி இருக்கா நினைக்க மாட்டான். இதை வெளிநாட்டில் இருந்து பார்த்தான்னு சொன்னா, இவ்வளவு பெரிய மக்கள் வளம் கொண்ட ஒரு நாட்டில் இப்படிப்பட்டவனது கிறுக்கணத்தை யாரும் கிடைக்கலையா? இப்படியான ஒரு மூடர்களையா ஆட்சியில் வச்சிருப்பான் நினைக்க மாட்டான், பேச மாட்டான், ஆறி துப்பிடுவான். இப்படியுமா சட்டம் போடுவாங்க? என்ன நீ சொல்ல வர்றான்னு தெரியலங்க. சரி, ஜீவனாசம் கொடுக்க சொல்றீங்கள, ஜெயிலில் இருந்து எப்படி ஜீவனாசம் கொடுப்பான்? தலாக்கு சொல்லிவிட்டானா? சொன்னோன்னே ஜெயிலில் பிடிச்சி போட்டுருவாங்களா? மாதம் மாதம் பொண்டாட்டிக்கு ஜெயிலில் இருந்து வெளியே இருக்கணும். அடே ஜெயிலில் பிடிச்சி போட்டால் எப்படி கொடுப்பான்? அதாச்சும் அறிவு இருக்கா? ஜீவனாம்சம் கொடுன்னு அடுத்த வரி, 3 வருஷம் உள்ள கொண்டு முத வரி, முத வரியை செய்வதற்கு 2வது வரி எப்படி 2 முரணா நிற்கிற, வெளியே விட்டால் சம்பாரிச்சியாவது கொடுப்பான். அப்போ 3 தலாக்கு விட்டீர்கள், முத்தலாக்கு விட்டீர்களே ஆனால் சட்டப்படி கூட செஞ்ச மாதிரி ஒரு குற்றம், குற்றத்துக்கு தண்டனை என்ன? அப்போ குற்றம்னா செல்லும்னு ஆகிடுச்சு. இப்போ ராஜ்யசபை நிறைவேற்றுறாங்க, ராஜ்யசபை நிறைவேற்றி சுப்ரீம் கோர்ட்டில் உள்ளவன் சட்டப்படி பார்க்குற நீதிபதியாக இருந்தால் சிறப்புகள் தடுப்பு அந்த சட்டத்தை.
இந்த மசோதா மேல காரி துப்புவான். இது என்ன சட்டம்? சிவில் விஷயத்துக்கு ஏண்டா தண்டனை? சரி, இந்து பெண்களை விட்டுட்டு வாழா வெட்டிய விட்டு போறோம், என்ன தண்டனை? இவனுக்கு 3 வருஷம் கொடுக்குறேங்கிறிய. தலாக்குன்னா அந்த அளவுக்கு முத்தி போன ஒன்றுதான் நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தானே. அந்த நேரத்தில் அவன் பக்கம் எத்தனை நியாயங்கள் இருக்குமே. ஒரு பொம்பளை போய் என்ன செய்யறா? பேருக்கா வண்டி என் புருஷன் முத்தலா கூட்டம் புடிச்சு போட்டு ஏண்டி உப்பு போடல அப்படி அந்த வர்றேன். என்ன நடக்கு? உப்பு போடலையா? இந்த வர்றேன் அவரு வருவா போலீஸ் வருவா வீட்டுக்கு. எதுக்கு? முத்தலா கூட்டியா? இல்லம்மா விட்ட பொம்பளை சொல்றா. என்னத்தை போய் சொல்ல வர்றாங்க? நல்லா சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் இந்த வரதட்சணை கேஸ் கொண்டு வந்தாங்கல்ல. ஆரம்பத்தில் என்ன கொண்டு வந்த? நாட்டில் நிறைய வரதட்சணை நடக்குது, அதை ஒழிக்க வேண்டி இருக்கிறது, பெண்கள் வரதட்சணைக்காக துன்புறுத்தப்படுறாங்க, அதனால என்ன செய்யறோம், வரதட்சணை கம்ப்ளைண்ட்டுக்குன்னு ஒரு செக்ஷனை கொண்டு வந்து பொம்பளை கம்ப்ளைண்ட் கொடுத்து உள்ளதி போட்டுருவாங்க. அதுவும் இப்படி தான் 100க்கு 95ங்க. இன்னும் சொல்ல போனால் நீதிபதி சொல்றாரு, வரதட்சணை வழக்கில் 1% தான் நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. 100 பேர் வரதட்சணை கொண்டு போய் உள்ள பிடிச்சி ஆரம்பத்தில் போட்டு போடுறான், வழக்கு நடக்கும் 2 வருஷம் 3 வருஷம் 4 வருஷம். அப்புறமே நீதிபதி என்ன சொல்லுவாரு? இதில் வரதட்சணை பிரச்சனை இல்லை, இதுக்கு 4 வருஷம். அப்படி பாரு, இப்படி 99 ஓடி போயிடும். ஒரே ஒருத்தன் வரதட்சணை வற்புறுத்தி இருக்கிறான்னு வரும். இதை பார்த்து என்ன செய்யறாங்கன்னு கேட்டால், வரதட்சணை கம்ப்ளைண்ட் கொடுத்தால் உடனே பண்ணிவிடாத, பொம்புடைய பொய்யும் சொல்லுவாங்க, கூட குறைய சொல்லுவாங்க, புருஷனை பழி வாங்குறதுக்கு சொல்லுவாங்க, பல நோக்கங்கள் இருக்கிறது. அதனால இனிமேல் வரதட்சணை கம்ப்ளைண்ட் கொடுத்தால் நல்லா விசாரித்து அக்கம்பக்கத்தில் கேட்டு இவன் வாங்குறாள் தானா, அப்படி நடந்துச்சாமான் அப்படி விசாரித்து தான் போலீஸ் செய்த தலைவர் சொல்லிவிட்டாங்க. முட்டிட்டு குனிகிறான்ல, இதுலேயும் முட்டிட்டு தடுப்பு இருந்தா முட்டி விட குனிகிறது. போய்கிட்டு கதவு சின்ன கதவா இருக்கு, நிலையா இருக்குது, போய் வேகம் முட்டிவிட்டு முட்டிட்டுமே, அப்புறம் குனிஞ்சான குனிஞ்சிட்டு போறா முதல்ல முட்டை முந்தி. இவங்க செய்யற வேலையில சட்டத்தை போடுவாங்க, போட்டு மண்டையில் அட்டி முட்டிடுமா? ஆஹா, இல்லை குனிஞ்சு போகிறேன், இனிமே முதல்ல குனிஞ்சு போ. இப்போ இதுதான் வரப்போகுது. இந்த பெண் எங்கே பெண் முஸ்லீம் அவன் நினைக்கிறான், அப்படி முஸ்லீம் சமுதாயத்தை நடக்காதது. அவன் நினைக்கிறான்னு சொல்கிறான், அவன் நினைக்கிறேன்னு கேட்டால் முஸ்லீம் பொம்பளை எல்லாம் புருஷன் உள்ள பிடிச்சி போடுவாங்க, முஸ்லீம்கள் ஜெயிலிருந்து சந்தோஷம் எங்களுக்கு அப்படியே அல்வா சாப்பிட்ற மாதிரி, அவன் முஸ்லீமை ஜெயிலில் அள்ளி போட்டுட்டே இருக்கலாம், அப்படி பெண்கள் வந்து சின்ன சின்ன விஷயத்து வருவாங்கன்னு நினைக்கிறான். இது மர்மயனம் கூட ஒரு கூட்டம் உன்னே மாறுபட்டமா சொல்றேன் என்ன ஓட்டை தலாக்கு பிரச்சனை வருதா? பேப்பரில் கொடுக்கும்போதே 3 தலாக்கு என்பதற்கு இஸ்லாத்தில் இடமில்லாத காரணத்தினால் 1 தலாக்கு கொடுக்குறோன்னு எழுதி கொடுக்குற பேண்டை செய்வேன். இப்போ என்ன செய்வ நீ? இந்த பேப்பர் கொண்டு போன அதில் குறிப்பிடுறமே இல்லைண்டு, என்ன முத்தலாக்கு இல்லைன்னு இருக்கு, இதுக்கு சட்டம் கொடு. ஓட்டையை சொல்லியே தந்துட்டேன், இனி ஜமாத்தார்கள்லாம் கொடுத்தீங்கன்னு சொன்னால் இவங்க சட்டம் ஆகாது, நீதிமன்றம் தூக்கி எறியப்பட்டும் ராஜ்யசபாவிலே அது சமாதிக்கு போகிற அறிகுறி இருக்கிறது. அதை மீறி சட்டமாக்கி ஜனாதிபதி அவங்களால கையெழுத்து போட்டாரே, ஆனால் அடுத்த நாள் சட்டமானாலும் நீதிமன்றத்துக்கு போவோம், அந்த வழக்கில் போய் தாக்கல் பண்ண வேண்டும். நீதிபதிகள் சட்டப்படி உள்ள நீதிபதியாக இருந்தால் இது செல்லாது என்று அறிவிப்பான், திருத்தத்தை கோருவான். அதையும் மீறி பாபர் மசூதி மாதிரி கட்ட பஞ்சாயத்து தீர்ப்பு அளிக்கப்படும், ஆனால் சட்டமாயிட்டா என்ன செய்ய முடியும்? ஒன்னும் ஒன்றால் பண்ண முடியாது. நீ திருப்தி அடைஞ்சிக்கலாம், பார்த்து பார்த்துக்கலாம், இதுதான் உலகமே தவிர எங்களை என்ன பண்ணு? நாங்கள் எல்லா ஜமா தெளிவாக இருந்துக்கோங்க, பேப்பரில் விவாகரத்து கொடுக்கும் பொழுது இந்த பாராவை சேர்த்து கொடுங்க. 3 தலாக்கு என்பதற்கு இஸ்ல இவனை உன் சட்டத்தை மென்ஷன் பண்ண மாட்டோம், எங்கள் மார்க்கத்தை மென்ஷன் பண்ணுவோம். 3 தலாக்கு என்பதற்கு எங்கள் மார்க்கத்தில் அனுமதி இல்லாத காரணத்தினால் இது 1 தலாக்கு விடுகிறோம், விடப்படுகிறது. இப்படி தான் சர்டிஃபிகேட் கொடுப்போம், எல்லாரும் கொடுங்க, எந்த ஜமா தான் கொடுங்க, உன் சட்டம் எதுக்கு கொடுப்ப? இந்த சட்டத்தை நீ என்ன பண்ணுவேன்? யார் உங்களை கம்ப்ளைண்ட் கொடுப்ப? கம்ப்ளைண்ட் கொடுக்குறது 3 எழுதி கொடுத்துருந்தான் தான், அவ கொண்டு போன கூட 3 இல்லைன்னு போட்டுருக்க, என்னமா கம்ப்ளைண்ட் பண்ணுறேன்னு பேப்பர் கொண்டு போனா தெளிவாக கொடுத்துருக்காங்களாம்மா, 3 இல்லை 1 வெற்றி விட்டுருவானே, நீ அப்படி வந்தால் இப்படி வருவோம்ல. அப்போ இந்த நாட்டில் எல்லாத்துக்குமே ஓட்டை அறிவற்றவர்கள் சட்டமாக இருக்கிறதுனால ஓட்டைகள் ஜாஸ்தியாக இருக்கும், அறிவாளிகள் ஏற்றுகிற சட்டங்களில் ஓட்டை கம்மியாக இருக்கும். இவங்களுக்கு மூளை எந்த சட்டம் போட்டாலும் மாட்டுக்கு போட்டான் சட்டம் என்னாச்சு? படித்து படி சொன்னோம், அடே மாட்டாக இருக்காதுங்கிற எங்களுக்காகாது,
மாடு திங்கிற அஞ்சு கடமையில் ஒரு கடமையா? திங்காம எடுத்துட்டு போறோம், உன்னையே பாதிக்கும்னு சொன்னோம். நீ மாட்டை தடை செய்தாயானால் விவசாயி பாதிக்கப்படுவான். அந்த கறவை, கறவைக்கு இல்லாத மாட்டை என்ன செய்வான்? பால் கறந்தா வளர்க்குவான், லாபம் இருக்கும். பால் வத்தி போச்சு, தீனி போட முடியுமா? அவனுக்குரிய வருமானத்தை தீனி போட இயலுமா? எங்கேயாவது வித்து தள்ளிட்டு திங்கிறவன் இருந்தால் தான் விற்க முடியும். அடிமாட்டுக்கு தள்ளி விடுன்றுவான். காலம் மாட்டுருவோம், வயசாகி போச்சு, மூட்டை எடுக்க முடியல, இதை வச்சு என்ன பண்ணுறது செஞ்சிருவான். அப்புறம் குட்டி போட்டு வளர்த்து எல்லாம் செய்வதெல்லாம் இது பாலுக்கு தானே செய்கிறான். நீ வந்து இப்படி ஒன்று உணவுக்கு அறுக்கக்கூடாதுன்னு சொன்னால் விவசாயி யோசிப்பான், இந்த மாட்டை வாங்கி 4 வருஷம் பாலை கறந்துட்டு 5 வருஷம் பால் இல்லாமல் சோறை போட்டு நம்ம தெருவில் நிற்கிறதா? மாடு மாடு வாங்க விட்டானு விவசாயிலாம் என்ன செய்யல, மாடே இப்போ இல்லை, பசு தேடுறாங்க கோமாதம் எங்கே கும்பிட்றதுக்கு, உனக்கு கும்பிட்றது கோமாதம் இல்லாமல் ஆகிட்டாங்க. அப்புறம் என்னாச்சு, தோல் ஏற்றுமதி பெரிய லாபம் வந்துட்டு இருந்துச்சு, அது போச்சு. பர்ஸ்லேருந்து செருப்புலேருந்து பெல்ட்லேருந்து எல்லாமே லெதரில் இருக்கிறது, எல்லாமே தோல் மயமாகிவிட்டது. அதெல்லாம் இப்போ ஏற்றுமதி பண்ணி பெரிய கோடி கோடியாக அந்நிய செலாவணி இந்தியாவுக்கு வந்துட்டு இருந்துச்சு, அது அவுட்டு. இப்போ மாட்டுத்தோல் ஏற்றுமதி, ஆட்டுத்தோல் ஏற்றுமதி தான் நடக்கு, தோல் ஏற்றுமதி டோட்டலாக க்ளோஸ். அந்த தோல் தொழில் நம்பி எத்தனை தொழிலாக இருப்பான்ல, ஒரு கசாப்பா மாட்டு என்ன தோலை பதனிடுவான், உப்பு போடுவான், அது இது பண்ணுவான், பானம் பண்ணுவான், அதை வெட்டுவான், பேக்கா தைக்குவான், சூவா தைக்குவான். அது ஒரு லட்சக்கணக்கான மக்கள் வேலையெல்லாம் போயிட்டானுவோம். கடைசியில் பார்த்தா வேலையில்லா திண்டாட்டம் அதிகரித்து போய் அந்நிய செலாவணி குறைஞ்சி, அதே நாங்கள் அந்த சட்டத்தை இனிமேல் வற்புறுத்த மாட்டோம், முட்டிட்டு குனிடுறது. இதைத்தான் முதல் சொன்னோம், இதானே இதுக்கு வரப்போகுது முத்தலாக்கு இந்த மேட்டர் நான் நிற்க போகிறேன். கடைசியில் நான் அது யூஸ்லெஸ், 25 வருஷம் ஆகிவிட்டது, ஒரு கேஸ் வரலன்னு சொல்ல போகிறாங்க. 5 வருஷம் சட்டத்தை போட்டோம், ஒரு கேஸ் வரலன்னு கிறுக்கு பயன்ற அர்த்தம், ஒரு கேஸ் வரலன்னு சட்டம் போட்டீங்கன்னா நீ யாரு, நீ ஒரு லூஸ்ன்னு தான் எடுத்து மரகலண்டு போச்சுன்னு சொல்லுவோம். அப்போ இந்த மாதிரி ஒரு அடிப்படையில் இன்னொரு விஷயத்தை கவனிக்கணும், சேது பிராஞ்ச் சொன்ன மாதிரி அடிப்படை என்ன தெரியுமா, இதை கொண்டு வர்றதுக்கு நோக்கத்தை நிலைக்கணும். எது கொண்டு வர்றான்னு கேட்டால், இந்த வர்ணாசிரம கும்பல் இருக்கு இல்லையா, அவங்க அந்த நாட்டை ஆதிக்க கைபருக்கான வாய் வழியாக வந்தாங்க இல்லையா, இந்த ஆர்எஸ்எஸ் உள்ள நிறுவனர்கள், இவர்கள் வந்து எல்லா மக்களையும் தாங்கள் உயர்ந்தவர்கள், அடுத்தவன் தனக்கு கீழே உள்ளவன், அதுக்கடுத்தும் அது கீழே உள்ளவன், அதுக்கடுத்தும் அது கீழே உள்ளவன், காலில் பிறந்தவன், காலில் இடம் இல்லாமல் பிறந்தவன் பஞ்சமன், அஞ்சாம் ஜாதி பஞ்சமன்னா யாரு, அந்த தலித்துங்கிறாங்கல்ல அவங்கள பஞ்சமர்கள். இதில் கூட கடவுள்கிட்ட சேர கிடையாது அவங்களுக்கு, அதுக்கு தான் போனால் போதுன்னு அவர் பிரம்மாவில் கொடுக்காட்டி ஹரிஜன் சொல்லிட்டாரு அவர் காந்தியார், அந்த கடவுள் ஏற்ற பிறகு ஹரிக்கு பிறந்தவங்க, ஹரிஜனம் ஹரிவுடைய பிள்ளைங்கள் அப்படின்றார். ஹரினா விஷ்ணு, விஷ்ணு பிள்ளைங்க, பிரம்மா பிள்ளைங்க, இவங்க 4 பேரும் விஷ்ணு பிள்ளைங்கன்னு அவர் அந்தஸ்து மாதிரி கொடுத்தாரு, வட்டி விட்டாங்க, ஹரிஜன்லாம் கிடையாது, நாங்கள் தலித்து தான் அப்படின்னு சொல்லி. இப்போ அந்த மாதிரி வந்தவுடனே இந்த ஆதிக்கம் எங்கே உடையுதுன்னு கேட்டால், இஸ்லாமிய எழுச்சியில் உடையுது. பல்லு பர 18 சாதிக்கிறானா, இஸ்லாத்தை வந்து அவர் சுலாமலைக்கு பாய்க்கிறான், ஆஹா என்ன ராஜுவா நம்ம கீழே நின்றுட்டான், நமக்கு செருப்பு தொடச்சி விட்டான், நம்ம பக்கத்தில் சட்டை கூட போட மாட்டான், மேல் துண்டு கூட போட மாட்டான், ஐயான் கை கட்டி நிற்பான், இப்படி இருந்து இஸ்லாம் அழைக்கிறான், பாயா போயிட்டு பாயா போயிட்டான். ஒன்று தாங்க முடியல அந்த ஆதிக்கம் அங்கேருந்து. அங்கே நீங்கள்லாம் யார் அதில் வந்தால் தானே, அடே நான் நீங்கள்லாம் யார், 20 கோடி பேர் இருக்கும், ஒத்த ரெண்டு கலெக்டர் எடுக்கல, 20 கோடி பேரை கலெக்டர் எடுத்துருக்குறோம், இன்னும் 20 வருஷத்தில் மெஜாரிட்டி ஆகுங்கிறாரு, போகிற போக்கை பார்த்தா 10 வருஷத்துக்கு ஆகும், நீ அதிகமாக சிந்தி பார்த்தால் இன்னும் 10 ஆண்டில் நாங்கள் மெஜாரிட்டி. இதை ஒழிக்கிறான என்ன செய்யணும், இஸ்லாமிய வளர்ச்சியை தடுப்பதாக இருந்தால் அதுக்கு சில வேலையை செய்யணும். என்ன வேலை செய்யணும், இஸ்லாமியர்கள் மீது வெறுப்பை விதைக்க வேண்டும், கடும் வெறுப்பு. என்னது, கொலகாரன், பயங்கரவாதி, காட்டு மிராண்டி, பெண்களுக்கு குடும்ப சீரவன், அப்படி இப்படிங்கிற மாதிரி அந்த கருத்து உருவாக்க தலாக்கள உருவாக தான் இதில் ஒரு நன்மையில் அவனுக்கு தெரியும், நடக்கான்னு தெரியும். எதுக்கு செய்யணும், இதை காட்டி மற்ற மக்கள் மத்தியில் மோசம் போயிடாது எங்கள் தலா குடும்பம் அப்படின்னு சொல்லி வரக்கூடிய தடுக்கிறாங்களாம். அப்படி நாங்கள் விலைக்கு இழுத்துருவோம்ல, நீ தடு, நாங்கள் தான் வரைக்கும் விலைக்கு கொண்டு போயிடுவோமே. அப் அதில் அவர் அப்படி பண்ணி என்ன செய்கிறாங்கன்னா, வெறுப்பை விதைத்து விட்டு அப்போ என்ன செய்கிறாங்கன்னா, இந்துக்கள் பூரா முஸ்லீமை வெறுக்கிற ஒரு நிலை உண்டாக பார்க்குறாங்க. உண்டாக்குனா என்னவாகும், அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் என்ன ஆகுதுன்னா, வடநாட்டில் தமிழ்நாட்டில் கிடையாது, வடநாட்டுக்கெல்லாம் போனீங்கன்னா ஒரு முஸ்லீமை நசுக்கிற ஒரு சட்டம் போட்டான்னு வைங்களேன், அதுக்காக ஓட்டு போடுவாங்க. அந்த வெறுப்பை எப்படி விதைச்சிட்டாங்கன்னு கேட்டால், குண்டு வைக்கிறோம் முஸ்லீமும், நம்ம ஆதிக்கத்தை உடைச்சோம் முஸ்லீமு, இவங்க மாட்டுக்கிறீங்க, பசுமாதா கோமாதா கொள்றாங்க, அப்படியா இப்படியா லவ் ஜிஹாத் பண்ணுறாங்கன்னு சொல்லி என்னத்தையாவது சொல்லி விதைச்சி 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 அந்த வட இந்திய மக்களுடைய மனநிலை எப்படின்னு கேட்டால், விலைவாசி பெருசாக அவனுக்கு தெரிய மாட்டேங்குது. அந்த நேரம் பார்த்து நான் முஸ்லீம் கொண்டு விட்டாங்கன்னு வாங்கினேன், அம்மா ஹா அப்படின்றாங்க. இல்லை முஸ்லீம்களை சொல்லி பயம் காட்டுறேன், எப்படி இவங்க வளர்ந்துக்கிட்டே போகிறாங்க, விடக்கூடாது இன்றைக்கும் அந்த பயம் தெரியலை பாருங்களேன். இப்போ
ஆட்சியில் இருந்து உட்கார்ந்துட்டு அலடுறாங்க. நேத்து ஒருத்தன் சொல்றாங்க, நேத்து ஒரு மந்திரி சொல்றான், முஸ்லீம்களுடைய வளர்ச்சி விகிதம் அச்சுறுத்தலாக இருக்கிறது. அவன் நினைக்கிறான் பிள்ளையை பெத்து பெத்து வளர்ச்சி நினைக்கிறான், அது கண்ணிடா அங்கிருந்து உரு உருது எல்லாம் நீ நினைச்சுக்கிட்டு யாருக்கு பத்த அஞ்சு பிள்ளை உள்ளாக எது கோபம் இல்ல. நாங்க அஞ்சு அஞ்சு பிள்ளை பெறணுமா, அஞ்சு பிள்ளை ஒண்ணு பெற வேண்டிய யாரு சொன்னா நல்ல பெத்துக்க அதுல மூணு உருவிட்டு வந்துடுறோம். நீ அஞ்சு பெத்த எங்களுக்கு எங்களுக்கு நண்பதாடா, நீ எவ்வளவு நிறைய பெத்தியோ அதை பூரா கொள்கையால் வென்று எடுப்போம், பயமே கிடையாது. இதுல என்ன கிடையாது இவ்வளவு சொல்றிய. அப்ப சாமியார போற ஒன்று தடை போட்டு பார்ப்போம், உன் வளர்ச்சிக்கு தடையா இருக்கிறான்ல. இந்த சாமியாரெல்லாம் ஒரு ஒரு லட்சம் பேர் இருந்து கல்யாணம் பண்ணா ஒரு லட்சத்துக்கு மூணு லட்சம் புள்ள கிடைக்குமாடா, மூணு புள்ள வரமாட்டானா. மோடிய ஒரு அந்த மாதிரி அந்த வளர்த்த ஒன்று தந்தார முதல்ல கல்யாணம் பண்ணி கொண்டாடி விட்டு. அது ஒரு முக்கியமான விஷயம், இந்த தலாக்கு பாதிப்பு பாருங்க யாருக்கு. இந்த மோடி மனைவி பெரிய உதாரணம். இவர் எப்போ விட்டு போனார், 75 வயசுல விட்டு போனாரு. அந்த அம்மாவுக்கு இளமையோடவும் அழகோடவும் உடல் தேவையும் ஏற்படுமே, அந்த வயசில் தானே விட்டு ஓடினாரு. அந்த வயசில் ஓடும் பொழுது அந்த பெண்ணுக்கு என்ன தீர்வு, என்ன உன் மதத்தின் சட்டத்தில் என்ன செஞ்ச, கல்லானாலும் கடவும் புல்லானாலும் புருஷாங்க, இந்த வருவார் அந்த வருவார் இந்த வந்துடுவார் எப்படி வந்துடுவார் அப்படின்னு சொன்னால் இது வரைக்கும் வரல. ரோட்டில் உட்காந்து பார்க்க அந்த அம்மா கத், அன்னைக்கே நீ எதை செஞ்சிருக்கணும், இஸ்லாத்தில் அந்த அம்மா இருந்தால் ஜமாத்தில் குலா பெட்டிஷன் கொடுத்து அன்னைக்கு வாலி பண்ணி விட்டுருக்கணும். அல்லது நீ இஸ்லாத்தில் இருந்தா என்ன செஞ்சிருப்பேன், இந்த தலாக்கு விட்டுறமான்னு போய் பிரதமராக கூட இருந்திருப்பேன், எங்களுக்கு பிரச்சனை இல்லை. அப்போ இஸ்லாம் உன்ட்ட இல்லாதனால அந்த பெண் எப்படி பாதிப்பு, நீ தலாக்கு இல்லாததால் பாதிப்பா தலாக்கால் பாதிப்பா. 50 வருஷம் அந்த பொண்ணு வீணா போச்சுங்க, 40 வருஷம் இளமை வாழ்க்கை நாசமாக்கிவிட்டு நம்ம முஸ்லீம் பெண்களை பாதகம் பெண்களை வந்து பாதகம் ஒண்டாட்டியே பாதுகாக்கப்படா, முதல்ல நம்மளை பாதுகாக்க போறாங்க. நம்மளை பாதுகாக்கிறது என்ன செய்யறானா, முஸ்லீம்கள் போல அப்படி ஆடு நினைதுன்னு போன அழுகுற கதையாக என்ன செய்யறான் பார்க்கற மாதிரி கேட்டான். அப்போ என்ன பிரச்சனைன்னு கேட்டால், இந்த தலாக்காகட்டும் புது சட்டம்லாம் எதுக்கு சொல்கிறாங்கன்னு கேட்டால், முஸ்லீம்களுடைய இது கொடூரமானதுன்னு மீடியாக்களில் விவாதம் அப்படி நினைக்கிறாங்க. ஆனால் விவாதங்களில் பங்கெடு சில கும்முட்டைகளும் இருக்குது. விவாதத்தில் உட்காந்துக்கிட்டு உளறி ஒழுங்காக பேச தெரியாட்டி போகாமையா வச்சுருக்கணும், ஒழுங்காக போய் அடித்தோன்னு சொல்லி வைங்களேன் தூள் கிளப்பிடும். அப்போ பார்க்குறோம்னா அவங்க கூட அழகான சட்டமாக தலாக்கு தெரியாமல் போய்விட்டதே, இஸ்லாம் இனியமாக இருக்குதுன்னு கேட்குற பெரிய வக்கீல் கேட்குறாரு, ஒரு பயங்கரமான பாயிண்ட்லாம் மட்டும் கேட்குறாரு. அவ்வளோ இந்த வழக்கத்தை அவர் சொன்ன உன கையை பிடிச்சி இது தெரியாமல் போச்சுங்க, தப்பாக எங்களை கைடு பண்ணிட்டாங்க, கோர்ட்டில் கூட எங்களுக்கு சொல்லித்தரல, சட்டப்பூர்வம் சொல்லித்தரல, ஒழுங்கா இஸ்லாத்தை பற்றி இப்போ தான் எனக்கு தெரிகிறது, இது இருந்தால் இது இது பொது சட்டமாக இருக்கலாமேங்கிறார், இதை பொதுவாக்கிடலாமேங்கிறார். அப்போ அந்த மாதிரியான வாதங்கள் மூலமாக வென்றெடுக்கிற வேலையை செய்தால் இவங்களுடைய நம்ம கெட்ட எண்ணத்தை உண்டாக்க நினைக்கிறான் பாருங்க, எல்லாம் தவிடுபடி ஆக்கிடலாம். தீவிரவாதிகளை எதிராக பிரச்சாரம் பண்ணுறோம், அதன் மூலமாக வெளியே மக்கள் எல்லாம் வென்றெடுத்துக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் வடக்க எல்லாம் முன்பில்லை, என்னது ஒரு சொர்ண ஏற்றவர்களாக இதெல்லாம் எது கொண்டு வர, எந்த தேதி கொண்டு வர்றான், இங்கே தான் கத்திரிய, இந்த கத்துறது போராட்டம்லாம் இங்கே தான், இங்கே தான், இங்கே எப்போ கத்துனிய, தௌஹீத் எழுச்சிக்கு முன்னாடி புஷ்பு தான், நாங்கள் இறங்கி துவங்கி அடித்து ஜெயிலுக்கு போய் கொடுத்து சுட்டு வேண்டார் கோவை கமிஷனர் துப்பாக்கி கொண்டு நெஞ்சுக்கு நேரம் வச்சுக்கிட்டு சுடுறா பார்ப்போம். அப்படி ஒரு தைரியத்தை உண்டாக்கி களத்தில் நின்று போராடுறது கண்டனம் எல்லாத்தையும் கற்றுக் கொடுத்த காரணத்தினால் இப்போ எல்லாரும் வர்றார்கள். 90க்கு முன்னாடி வந்தால் யாரு, யாருமே இல்லை, எது நடந்தாலும் வீட்டில் வந்துடுவாங்க, அனைவரும் இன்னைக்கு பேசுகிறார்கள், அதை உண்டாக்கி இருக்கிறோம். இந்த மாதிரியான ஒரு தௌஹீத் எழுச்சி வட இந்தியாக்களில் இருந்திருக்குமே, ஆனால் இதே மாதிரி களத்தில் இறங்கியிருப்பார்களே, ஆனால் அங்கே உள்ள மக்கள் கொந்தளித்தால் ஊப்பி கொந்தளித்தாலே போதும், அவ்வளோ பெரிய மக்கள் தொகை, அப்போ அவ்வளோ பெரிய 20% ஊப்பியில் இருக்கிறாங்க, 20% மக்கள் முஸ்லீம்களும் திரண்டு நின்றா இவனு தைரியம் வருமா, வெட்டுறான் சும்மா இருக்கிறாங்க, அட திருப்பி கூட அடிக்க மாட்டியா, அட கொள்ற வரான் லவ் வர்றான், எதை நீ திருப்பி தாக்குற மார்க்கத்தில் கடமை இருக்கா இல்லையா, உன் சட்டத்தில் இருக்கா இல்லையா, அரசியல் சட்டத்தில் இருக்கா இல்லையா. அப்போ அந்த மாதிரியான ஒரு இதெல்லாம் புஷ்னு இருக்காங்க, போய் போய் மாணவர்கள் மாலை போடுறாங்க, தொப்பி கொஞ்சிட்டு வர்றாங்க, நோம்பு கொஞ்சம் கூட கூப்பிட்றாங்க, இந்த மாதிரியான அளவு வந்து ஜாஸ்தியாக இருக்கிறது. அந்த தைரியத்தில் கொண்டு வந்து கொண்டு இருக்கிறார்கள். இந்த முத்தலாக்குடைய நோக்கம் வந்து நிறைவேறாது.